டுடே டாபிக் அபவுட் ஆர்டிபிஎம்எஸ் பா. ஸோ ஆர்டிபிஎம்எஸ் ஓட அதில் வந்து நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொன்னோம். இட்ஸ் அன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் என்ன ஆர்டரில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் தென் டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் டேட்டாஸை என்ட்ரி பண்ணுவோம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்து டேட்டாபேஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் நம்ம எல்லா டேபிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம போடுவோம். இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. டேட்டாபேஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் அ கண்டெய்னர், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஓகேவா, அந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம ஆரக்கிள் எடுக்கலாம், இல்லை MySQL எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம அதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை? SQL, ஸ்ட்ரக்சர்டு குரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீடட் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, ஸோ ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரில் வச்சு நம்ம டேட்டாஸை மெயின்டைன் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இஷ்டத்துக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா எதுவுமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கணும். அந்த அதை வந்து மேனேஜ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் தான் மேனேஜ் பண்ணுது. அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி. ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா எப்போவுமே அந்த டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஸ்பேஸ் ஏதாவது தேவைனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும், செக்யூர்டாக இருக்கும், லெஸ் ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நிறைய டேட்டாஸை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். டேபிள் அப்படின்றது விச் இஸ் மேடப் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா, காலம்ஸ் இண்டிகேட்ஸ் அ டைப், ரோஸ் இண்டிகேட்ஸ் அ ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ டேபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, திஸ் இஸ் அ டேபிள் ஸ்ட்ரக்சர். ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னா காலம்ஸ் இருந்தால் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ விச் ஆர் தி காலம்ஸ்? ஸோ திஸ் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ காலம். இந்த காலம் கிரியேட் பண்ணாதான் டேபிளோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நிறைய நம்ம என்ட்ரி போடுவோம். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை காலம்? காலம்னா என்ன அப்படின்னா ஒரு நம்ம ரோஸ் வந்து எவ்வளவோ வேல்யூஸு டேட்டாஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அந்த டேட்டாஸ் வந்து எப்படி போய் அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்க நான் ஒரு நேம் கொடுக்குறேன்னா எந்த காலத்தில் போய் அரேஞ்ச் ஆகுது? நேம் காலத்தில் போய் அரேஞ்ச் ஆகுது. நான் இப்போ ஒரு சேலரி கொடுக்குறேன்னா சேலரி காலத்தில் போய் அரேஞ்ச் ஆகுது. ஒரு ஏஜ் கொடுக்குறேன்னா ஏஜ் காலத்தில் போய் அரேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஒரு டேபிளில் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து காலம் தான் வந்து கொண்டு போகுது. த டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் பாருங்க, த டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ், டேபிள் டிவைடட் இன்டு த ஸ்மாலர் பார்ட்ஸ். ஸ்மாலர் பார்ட்ஸை பிரிச்சிருக்காங்க டேர்ம்ஸ் ஆஃப் காலம்ஸ். காலம்ஸை வச்சு தான் டேபிளே பிரிக்கிறாங்க. நான் இப்போ அதை தான் நான் அழுத்தி எழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு காலம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோ காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா சென்ட்ரி கொடுக்கறத பொறுத்து ரோ வந்து ஆட் ஆகிக்கும். ரோ வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீடட் த காலம். ஓகேவா, ஈச் காலம் இஸ் நோன் அஸ் ஆட்ரிபியூட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒவ்வொன்றுக்கும் அதர் நேம் சொல்லியிருக்கேன். டேபிளுக்கு என்னென்ன அதர் நேம் சொல்லியிருக்கேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிளுக்கு என்னென்ன நேம் சொன்னேன் நான்? என்னென்ன அட்ரிபியூட்டு டைப், உங்கள் டேட்டாவோட டைப்பு அதுவும் நம்ம காலமில் தான் வரும். ஓகேவா, ரோ எடுக்கும்போது இதெல்லாம் வந்து காலம்க்கு, இதெல்லாம் வந்து காலமோட அதர் நேம்ஸ். ரோவோட அதர் நேம்ஸ் வந்து ரெக்கார்டு, ரெக்கார்டு அதுக்கப்புறம் டப்பிள்னு சொல்லுவாங்க, டப்பிள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து அதர் நேம்ஸ் ஆஃப் ரோ. ஸோ த எம்ப்ளாயி டேபிள் ஃபோர் ஆட்ரிபியூட்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் ஃபோர் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்னா ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ், சேலரி. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். த ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் இன் த டேபிள் ஹோல்டு த வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் நிறைய அதை கீழே தான் நம்ம கொடுக்குறோம்.
அந்த வேல்யூஸ் ஃபுல்லா எப்படி அரேஞ்ச் ஆகுதுப்பா எல்லாமே வந்து அந்த காலமோட நேம் பேஸ் பண்ணி தான் நமக்கு அரேஞ்ச் ஆகுது சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்ரிபியூட் டொமைன் திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்ரிபியூட் டொமைன் அட்ரிபியூட்ன்றது காலம் அந்த அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால அட்ரிபியூட் டொமைன் அப்படின்னு சொல்றாங்க எம்ப்ளாயி டேபிள் நேம் ஃபீல்டு வில் பி ஒன்லி கேரக்டர் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைப் இருக்கு ஸோ ஐடி வந்து என்ன டைப்ல இருக்கும்னா நம்பர் டைப்ல இருக்கும் நேம் வந்து என்ன டைப்ல இருக்கும் கேரக்டர் டைப்ல இருக்கும் ஏஜ் நம்பர் டைப் தான் சேலரியும் நமக்கு நம்பர் டைப் தான் ஸோ அப்ப இதுல வந்து எல்லாமே நம்பர் டைப் நேம் மட்டும் கேரக்டர் டைப் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயி டேபிள் த நேம் ஃபீல்டு வில் ஹோல்டு ஒன்லி த கேரக்டர் நாட் அ நம்பர்ஸ் இன் இட் And vertically entry in the table is known as attribute or column. The vertical entry is what you say? Table or column. Sorry. Column is not attribute. What is vertical? Let's see. What is vertical? We have vertical. This is vertical. Okay. Horizontal is what we say. Horizontal is row. Horizontal is row. This is horizontal. இது ஹரிசாண்டல் இது வந்து வெர்டிக்கல் ஓகே சோ நமக்கு இப்ப சொன்னது வெர்டிக்கல் வெர்டிக்கலா வர்றது தான் அட்ரிபியூட் ஆர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரோ பத்தி பாருங்க ரோ அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கோம் டப்பிள்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா இது ஃபுல்லா ஒரு பர்சன் நம்ம எடுத்தோம்னா ஒரு ஐடியோ இல்ல ஒரு நேமோ ஏதோ ஒன்னு எடுத்தோம்னா அவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம எடுக்க முடியும் ஓகேவா அது சிங்கிள் என்ட்ரி ஏதாவது ஒரு என்ட்ரி நீங்க வந்து எடுத்தீங்கன்னா கூட அதோட ஹோல் இதையும் நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுக்க முடியும் ஹோல் ரெக்கார்டையும் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும் தி ஸ்மால் என்ட்ரி இன் அ டேபிள் இஸ் கால்ட் அஸ் அ ரோ ஆர் ரெக்கார்ட் ஆர் டேபிள் ரோன்னு சொல்லலாம் இல்ல ரெக்கார்டு இல்ல டப்பிள்னு சொல்லலாம் தி செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாஸ் ரெப்ரசன்ட் இன் த ரோ ஆர் டப்பிள் இந்த ஒரு ரோ எடுத்தீங்கன்னா ரிலேட்டட் டேட்டாஸ் தான் இருக்கும் எல்லாமே பாருங்க இப்ப ஐடி ஒன்னுன்னு எடுத்தோம்னா அவனோட நேம் அலெக்ஸ் அந்த ஐடி ஒன்னோட ஏஜ் 26 அந்த ஐடி ஒன்னோட சேலரி 22,000 அப்போ ஒரு ஃபீல்ட் எடுத்து வி ஆர் ரிலேட்டிங் வித் அதர் ஃபீல்ட்ஸ் அப்போ ஒரு பர்சன் எடுத்தோம்னா கம்ப்ளீட் டீடைல் அவனோட ரெக்கார்டை வந்து நம்ம எடுக்க முடியும் த ஹரிசாண்டல் என்டிட்டி இன் அ டேபிள் இஸ் நோன் அஸ் ரெக்கார்டு ஹரிசாண்டல் என்டிட்டிங்கிறது நான் இப்ப மார்க் பண்ணிருக்கேன்ல இதுதான் ஹரிசாண்டல் ஓகேவா ஹரிசாண்டல் என்டிட்டி இஸ் நோன் அஸ் ரெக்கார்ட் ஆர் ரோ ஆர் டப்பிள் ஓகே நெக்ஸ்ட் வந்து கீ ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா இந்த கீ வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும் மூணு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கீஸ் வந்து இதுல டிஸ்கஷன் பண்றோம் கீல வந்து காம்போசிட் கீ சூப்பர் கீ ஃபாரின் கீ பிரைமரி கீ மொத்தம் நாலு இருக்கு ஓகேவா அது ஒவ்வொன்னு என்னன்னு பார்க்க போறோம் கீனா ஃபர்ஸ்ட் என்னன்னா காமன் ஃபீல்ட்ஸ் தான் நம்ம கீன்னு சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காமன் ஃபீல்ட்ஸ் இருந்ததுன்னா இப்ப இங்க நேம் இருக்கு ஓகேவா இன்னொரு டேபிள் இன்வால்வ் ஆகுது இதே மாதிரி இன்னொரு டேபிள் இன்வால்வ் ஆகுது இந்த மாதிரி இன்னொரு டேபிள் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம் ஓகே இந்த மாதிரி இன்னொரு டேபிள் இப்போ இங்கேயும் நேம் ஃபீல்டு இருக்கு இங்கேயும் நேம் ஃபீல்டு இருக்குன்னா அப்போ காமன் ஃபீல்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் எ கீ இங்கேயும் இங்கேயும் வந்துச்சுன்னா இப்போ இந்த இந்த ஃபீல்டை வந்து நான் வந்து என்ன வச்சுக்கிறேன் நேம்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இங்கே நேம்னு வச்சுருக்கேன் இப்போ இதுவும் நேம் ஃபீல்டு இதுவும் நேம் ஃபீல்டு அப்போ காமன் ஃபீல்டு இருக்கிறப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த மாதிரி காமன் ஃபீல்டு இருக்கிறத கீ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே காமன் ஃபீல்டை தான் கீன்னு சொல்லுவோம் கீனா என்னன்னு புரியுதாப்பா இது தெரிஞ்சாதான் இதுக்கு ஃபர்தராக வர ஹெட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் இன்வால்வ் ஆகும்போது ரெண்டு டேபிள் இன்வால்வ் ஆகும்போது சேம் ஃபீல்டு இருக்கலாம் இல்லையா இங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டோட பர்சனல் டீடைல் இருக்கு இங்கே ஸ்டூடெண்டோட மார்க் டீடைல்ஸ் இருக்கு ரெண்டுலயுமே ஸ்டூடெண்டோட நேம் தான் இருக்கு அப்ப காமன் ஃபீல்டு தானே இது இது ரெண்டும் வந்து காமன் ஃபீல்டு ஓகேவா இந்த காமன் ஃபீல்டுல நம்ம ஒன்னு இதையோ இல்லைன்னா இதையோ நம்ம பிரைமரி கீன்னு செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப இதை வந்து நான் இந்த நேம் கீ இதை வந்து நேமை வந்து நான் பிரைமரி கீன்னு சொல்லிட்டேன்னா இப்ப நான் ஒரு நேமை சர்ச் பண்ணும்போது இதுலதான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணோம் இதுல அவைலபிள் இல்லைன்னா தான் இதுல போய் சர்ச் பண்ணும் சொல்றது புரியுதா சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கோஸ் டு ஹியர் ஓகேவா இதுல இல்லைன்னா தான் இதுக்கு போகும் சேம் இப்ப வந்து இதுலயே இருக்கு இதுலயே இருக்குன்னா இதுல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் ஏன்னா யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணும் பிரைமரி கீஸ் வந்து டூப்ளிகேஷன் வராம யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கறதுனால
மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் எது இருக்கும்னா பிரைமரி கீஸ் எதுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு தான் இருக்கும். இப்போ நிறைய த்ரீ ஆர் ஃபோர் காமன் ஃபீல்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட எதுக்கு பிரைமரி கீனா ஒரே ஒரு காலம்க்கு தான் நம்ம பிரைமரி கீ செட் பண்ணுறோன்னா அந்த ஒரு இது மட்டும்தான் உங்களுக்கு இதாக இருக்கும், மெயினாக இருக்கும். அதர்ஸ் வந்து சப்பா செகண்டரி கீயாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது பிரைமரி கீ, இதை வந்து செகண்டரி கீ. இப்போ மூணாவது இருக்கிறது நாலுனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஹியர், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஹியர், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கடுத்து ஃபர்தராக எடுக்கும். இது என்னது புத்தர் பன் தேவ்? புத்தர்பன் தேவ்னு யாரு, யாரோ நேம் வந்து சயலா. ஓகே, இப்ப பாருங்க, த கேண்டிடேட் கீ, த கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் அப்படின்னா யாருப்பா, யார் இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த காலம், அந்த காலம் தான் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகுறது. எது? நேம். த கேண்டிடேட் கீ தட் இஸ் சூசன் டு பெர்ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க். ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் அப்படின்னா கரெக்டா யூனிக்கா இவங்க தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக எடுக்கிறது. இப்ப எதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஐடென்டிபிகேஷன் எதுக்கு வைப்போம் அப்படின்னா ஐடி, ஓகேவா? ஐடி வந்து வச்சு நம்ம அவங்கள ரெஃபர் பண்ணுவோம். நேமை விட நேம் கூட டூப்ளிகேஷன் இருக்கும், பட் ஐடி நமக்கு யூனிக்கா இருக்கும். அவங்களோட டிரைவிங் லைசன்ஸே யூனிக்கா இருக்கும், பேங்க் பாஸ்புக் நம்பர் இது யூனிக்கா இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து யூனிக்கானது. அப்ப அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பிரைமரி கீன் செட் பண்ணிடணும். அப்பனா டூப்ளிகேஷன் வராது. ஓகேவா? அந்த டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இது கொடுக்குறோம். த கேண்டிடேட் கீ, த பர்டிகுலர் கேண்டிடேட் கீ தட் இஸ் அ சூசன். இதை எதுக்கு சூஸ் பண்றோம்னா டு பெர்ஃபார்ம் த ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க். கரெக்டா இவங்க தான் ஐடென்டிஃபை பண்றதுக்காக சூஸ் பண்றோம். இஸ் கால்ட் அஸ் த பிரைமரி கீ அண்ட் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் கீஸ். இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிரைமரி கீஸ் யூஸ் பண்றோம், இல்லைன்னா சம் அதர் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கீஸும் யூஸ் பண்ணலாம். Every tuple must have, every tuple na every row must have by definition the unique value for the primary key. Primary key ku romba unique ah irukum adoda record vandu solradhu puriyudhingala. Ipa na inda idea vandu na primary key nu set pantena adhula neenga kudukra ella record me unique ah irukum. Ipa 1 1 nu varadhu, duplication ah avoid pannirum. அப்போ 1, 2, 3 அப்போ யூனிக்கா இருக்கும். அதை தான் சொல்றாங்க, எவ்ரி டப்பிள், இது டப்பிள் தானே, இந்த ரோ ஃபுல்லா டப்பிள் தானே. அப்ப எவ்ரி டப்பிள் மஸ்ட் ஹாவ் பை டெஃபினேஷன் யூனிக் வேல்யூ ஃபார் இட்ஸ் பிரைமரி கீ. யூனிக்கான வேல்யூவா அந்த இதுக்கு இருக்கும், பிரைமரி கீக்கு வந்து யூனிக் வேல்யூவா இருக்கும். பிரைமரி கீ அப்படிங்கிறது விச் இஸ் அ காம்பினேஷன்ஸ் ஆஃப், விச் இஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ காம்போசிட் கீ. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு பிரைமரி கீ நம்ம செட் பண்ணிட்டோம், செட் பண்றப்போ இதே மாதிரி ஃபீல்டு வேற எதுலையாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் ஆர் மோர் ஆட்ரிபியூட்ஸ், ஆல்ரெடி மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நேமுங்கிற ஃபீல்டு இன்னொரு டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இதை பிரைமரி கீன்னு செட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து காம்போசிட் பிரைமரி கீயா இருக்கும். சொல்றது புரியுதாப்பா? த பிரைமரி கீ மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போசிட் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. Do you understand what I am saying? Can you say about primary key and composite key? Anyone? Arshad or Siddharth? Primary key na unique ah irukum sonninga. Very good. Rendu edume varum. But first priority vandu first la ulla name la irukum. Very good. Composite key, composite primary key indradhu enna? இந்த மாதிரி பிரைமரி கீ ஃபீல்டு நம்ம செட் பண்ணிட்டோம், இதே சேம் ஃபீல்டு இன்னும் டூ ஆர் மோர் இதில் இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட் இருக்கும்ல கண்டிப்பா, அதுக்காக தானே நம்ம பிரைமரி கீ செட் பண்றோம். ஒரு இதுக்கப்புறம் வர டேபிள்ஸ்ல சேம் நேம் இருக்கலாம் இல்லையா, அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்ல பிரைமரி கீ செட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? அப்ப அதர் இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா காம்போசிட் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல ஃபர்ஸ்ட் இது பிரைமரி கீ, இது மாதிரி மோர் தென் ஒன் பிரைமரி கீ நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேபிள்லயே, இப்ப இந்த டேபிள்லயே நான் ஐடிக்கு நான் பிரைமரி கீ செட் பண்றேன், ஏஜுக்கும் பிரைமரி கீ செட் பண்றேன்னா இது ரெண்டுக்கும் பிரைமரி கீ செட் பண்றேன். இப்போ ஒன்னு மட்டும் கிரியேட் பண்றீங்கன்னா பிரைமரி கீ, டூ ஆர் ஒரு டேபிள்ல டூ ஆர் மோர் பிரைமரி கீ வந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்?
புரியுதா புரியல இன்னொரு தடவை சொல்லணுமா? நீங்க எல்லாமே காம்போனன்ட் சொல்றீங்க இல்லப்பா. இப்ப வந்து நேம் வந்து இந்த டேபிள்ல இருக்கு ஓகேவா, இதே சேம் ஃபீல்டு இதெல்லாம் இருக்கும். பட் இதை வந்து நான் பிரைமரி கீன்னு செட் பண்ணி யூனிக்கா கொடுத்துட்டேன். இப்ப இதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு என் டேபிள்ல இன்னொரு ஃபீல்டு இருக்கு, இன்னொரு ஃபீல்டையும் பிரைமரி கீ செட் பண்றேன். இதுவும் பிரைமரி கீ, இதுவும் பிரைமரி கீ. ஒரு டேபிள்ல டூ ஆர் மோர் ஆட்ரிபியூட் வந்து பிரைமரி கீயா செட் பண்ணா அதை காம்போசைட் கீன்னு சொல்றாங்க, காம்போசைட் கீ. ஓகேவா? காம்போசிட் கீ இங்க கொடுத்திருக்காங்க பாரு, மறுபடியும் ரீட் பண்றேன் பாரு. காம்போசிட் கீனா என்னன்னு பார்ப்போம். எ கீ மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட் டு ஐடென்டிஃபை த ரோ யூனிக்லி இன் அ டேபிள் கால்டு காம்போசிட் கீ. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காம்பவுண்ட் கீன்னு சொல்றாங்க. த கீ அதாவது ஆக்சுவலி இந்த கீ மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட், இதே இது டூ ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா டு ஐடென்டிஃபை த ரோ யூனிக்லி இன் த டேபிள் இஸ் கால்ட் அஸ் காம்போசைட் கீ. இதை காம்பவுண்ட் கீன்னு சொல்லுவோம். கன்ஃபியூஷன் ஆகுதா? எனி கன்ஃபியூஷன்ஸ்? இல்லை மேம், இல்லை 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 இல்லை. நம்ம பிரைமரி கீ செட் பண்றது டூ ஆர் மோர் இது இருந்துச்சுனாலே அதை காம்போசிட் கீ, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த நேம் ஃபீல்டு அதர் டேபிள்லயும் நமக்கு இருக்கும். ஓகேவா? இதே நேம் ஃபீல்டு இதுலயும் இருக்கும். நம்ம பிரைமரி கீன்னு செட் பண்ணிட்டோம். செட் பண்றப்ப இது ரெண்டும் உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். நான் உனக்கு டயக்ராமேட்டிக்காவே சொல்லிடுறேன். ரெண்டு டேபிள் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு டேபிள்லயுமே சேம் ஃபீல்டு இருக்கு. இந்த ரெண்டுலயுமே சேம் ஃபீல்டு இருக்கு. இதை தான் நான் மெர்ஜ் பண்ண போறேன். ஓகே, இந்த ரெண்டு டேபிளையும் நான் மெர்ஜ் பண்றேன். மெர்ஜ் பண்றப்போ இங்கேயும் நேம் ஃபீல்டு இருக்கு, இங்கேயும் நேம் ஃபீல்டு இருக்கு. இப்ப இதை நான் பிரைமரி கீன்னு செட் பண்ணிட்டேன்னா இதோட ஃபீல்டு இதோட ஜாயிண்ட் ஆன மாதிரி தான், கிட்டத்தட்ட ரிலேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிலேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இது ரெண்டுக்கும். இது ரெண்டுக்கும் ரிலேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப ரெண்டும் சேம் ஃபீல்டு மாதிரி தான் நமக்கு கணக்குல வரும். ஓகேவா? இதெல்லாம் ஒரே ஃபீல்டு மாதிரி தான் கணக்குல வரும். இதே மாதிரி இன்னொரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்லயும் உங்களுக்கு இந்த சேம் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா நான் அந்த ஃபீல்டை வந்து நான் இப்ப இந்த ரெண்டு டேபிளையும் நான் ரிலேட் பண்ணணும். அதாவது தனித்தனியா இருக்கிறப்போ நம்ம இது பண்ண முடியாது. ரெண்டு டேபிளும் ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ல இருக்கணும். ரெண்டு டேபிளும் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ல இருக்கணும். ரிலேஷன்ல இருந்தா தான் இந்த ஃபீல்டு இதோட போய் ஜாயிண்ட் ஆயிக்கும். அதே மாதிரி இதுவும் நமக்கு என்னவா இருக்கணும், ரிலேஷன்ல இருக்கணும். சொல்ற புரியுதா? இது ரெண்டும் ரிலேஷன்ல இருக்கணும். அப்பதான் நான் இந்த நேம்ன்ற ஃபீல்டை வந்து நான் பிரைமரி கீயா நான் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நேம்ன்ற ஃபீல்டை நான் வந்து பிரைமரியா செட் பண்றேன். நேம் இங்கேயும் நேம் இருக்கு. இதை வந்து நான் பிகே பிரைமரி கீன்னு நான் செட் பண்றேன் அப்படின்னா இந்த ஃபீல்டும் இதோட மெர்ஜ் ஆயிரும், இந்த ஃபீல்டும் எனக்கு இதுல போயிட்டு மெர்ஜ் ஆயிரும். அப்ப எல்லாமே மெர்ஜ் ஆகும்போது டூப்ளிகேஷன் வரும். இப்ப இங்கேயும் என்னோட நேம் வந்து மகான் இருக்கு, இங்கேயும் நேம் வந்து மகான் இருக்கு, பட் வேற டீட்டெயில் இருக்கு, வேற வேற டீட்டெயில் இருக்கு. இங்க வேற டீட்டெயில் வந்து இருக்கு, இங்கேயும் என்னோட நேம் இருக்கு, இங்கேயும் வேற வேற டீட்டெயில் வந்து இருக்கு. அப்படின்னா இப்ப இந்த மூணையும் மூணு தடவை இப்படி பண்றதுக்கு பதில அது எல்லாரும் ஒரே பர்சன் தானான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இப்ப நேம்ல தான் இந்த கான்ஃபிளிக்ட் வந்து வரும். இப்ப ஐடி போறப்ப சேம் ஐடியா இருக்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரே இதா ஆக்கிரும். அப்ப எக்ஸஸா வர அந்த ஃபீல்டை வந்து என்ன பண்ணும்னா இன்னொரு காலமா கிரியேட் பண்ணிடும். எக்ஸஸா வர ஃபீல்டு இருக்கு இல்லையாப்பா. இப்ப வந்து இதுவும் இந்த ஐடி இந்த ஐடி இந்த ஐடி மூணுமே சேம் ஐடி அப்படின்னா ஐடி வந்து 101 வச்சுக்கோங்க. இப்ப மகான்ற ஃபீல்டுல மகா வந்துடும். இப்ப மீதி இங்க இருக்கிற ஃபீல்டு வந்து இங்க போன் நம்பர் இருக்கு. அப்ப போன் நம்பருக்கு தனியா ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி அங்க என்ட்ரி போட்டுரும். இப்ப இங்க வந்து அவங்களோட அட்ரஸ் இருக்குன்னா அட்ரஸுக்கு தனியா ஃபீல்டு போட்டுரும். இப்ப இவங்களோட அவங்களோட டீடைல் இருக்கும். அப்ப டேபிள் வந்து நமக்கு எப்படி ஆயிருதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும். சொல்றது புரியுதா? இப்ப பிரைமரி இது வந்து பிரைமரி கீ. இப்ப இதெல்லாம் வந்து காம்போசிட், இதெல்லாம் வந்து காம்போசைட். புரியுதா? இது பிரைமரி கீ, இதெல்லாம் காம்போசைட். மோர் தென் ஒன் பிரைமரி கீ நேம் இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போசைட் கீன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ்?
ஓகே மேம். ஓகே சோ இப்ப ஃபாரின் கீனா என்னன்னு பாருங்க. காப்பி ஆஃப் தி பிரைமரி கீ தட் ஹஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் ரிலேஷன் இன்டு another to represent the existence of the relationship between them. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபாரின் கீ அப்படிங்கறது என்னன்னு சொல்றாங்கன்னா இப்ப சொன்ன அதே தான். இப்ப நான் இங்க வந்து நேம்ன்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த டேபிள்லயும் நேம்ன்ற ஃபீல்டு வந்துச்சு இல்லையா, இத வந்து பிரைமரி கீன்னு சொன்னீங்க இல்லையா. ஜென்ரலா காம்போசிட்னா என்னன்னு சொன்னா இதே நேம் திரும்ப 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 வந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் பிரைமரி கீன்னு சொல்லுவோம்னு சொன்னோம். அப்படித்தானே சொன்னோம் நம்ம, இந்த சேம் நேம் நிறைய இதுல வந்துச்சுன்னா அத காம்போசைட் பிரைமரி கீன்னு சொல்லுவோம். அப்படித்தானே சே எஸ் ஆர் நோ, இஸ்ன்ட் இட் ஆர் நாட்? புரியல என்ன மேம் சொன்னீங்க. பிரைமரி கீனா யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் தி ரெக்கார்டு. காம்போசைட் பிரைமரி கீனா என்னன்னு சொன்னோம், அந்த சேம் ஃபீல்ட் அகைன் அண்ட் அகைன் வந்துச்சுனா அது காம்போசைட் பிரைமரி கீன்னு சொன்னோம். புரியுதா? இப்ப இதோட காப்பி இருக்குல்ல, இந்த பிரைமரி கீயோட காப்பி, இந்த பிரைமரி கீயோட காப்பி ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு காப்பி ஆகுது, இன்னொரு டேபிள்ல இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபாரின் கீன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட காப்பி, இதோட காப்பி, இந்த பிரைமரி கீயோட காப்பி இருக்கு இல்லையா, இன்னொரு டேபிள்ல கொண்டு போறோம் அப்படின்னா அது ஃபாரின் கீன்னு சொல்றாங்க. இதோட டூப்ளிகேஷன், இந்த ஃபீல்டோட டூப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த டூப்ளிகேஷனை ஃபாரின் கீன்னு சொல்றாங்க. கிளியர்? ஓகே. திரும்ப ஒன்ஸ் அகைன் நான் ரீட் பண்றேன் பாரு. த ஃபாரின் கீ, இதெல்லாம் ரொம்ப கவனமா, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும், ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது, சின்ன சின்ன டிஃபரன்சஸ், அதனாலதான் அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணிட்டே இருக்கேன். எ ஃபாரின் கீ இஸ் தி காப்பி ஆஃப் பிரைமரி கீ. காப்பி ஆஃப் பிரைமரி கீன்னு சொல்லிட்டாங்க, பிரைமரி கீயோட காப்பின்னு சொல்லிட்டாங்க. தட் ஹாஸ் பீன், அந்த ஃபாரின் கீ எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம், எக்ஸ்போர்ட்னா என்னது, வெளியில, வெளியில இன்னொரு டேபிள், இன்னொரு டேபிள் ரிலேஷன்ல இருக்கு, அந்த டேபிள்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் ரிலேஷன் டு அனதர் ரெப்ரசன்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால நான் இங்க இருக்கிற ஃபீல்ட அங்க கொண்டு போயிருக்கேன்றத காமிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நீயும் நானும் எனக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்னோட திங்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன், எக்ஸ்போர்ட் பண்றேன், என்னோட திங்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறத அதை வெரிஃபை பண்றேன். அப்ப அதனால அத வந்து இந்த காப்பி எடுத்தது யாரு, நீ தானே, என்னோட திங்ஸ் தானே நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப யூ ஆர் த ஃபாரின் கீ, நான் வந்து பிரைமரி கீ, யூ ஆர் த ஃபாரின் கீ. கிளியர்? இப்ப புரிஞ்சா ஃபாரின் கீனா என்னன்னு? ஃபாரின் கீ இஸ் த காப்பி ஆஃப் ஹோல் பேரண்ட் பிரைமரி கீ. பிரைமரி கீ தான் பேரண்ட்டாங்க, ஒரிஜினல், அதுல இருந்து காப்பி தான் ஃபாரின் கீ. ஓகே, த பிரைமரி கீ இஸ் அ காம்போசிட் கீஸ். ஏன்னா பிரைமரி கீ வந்து சம்டைம்ஸ் காம்போசிட்டா இருக்கும், காம்போசிட்டா இருக்கும் அப்படித்தானே, ஏன்னா இதே மாதிரி நிறைய நிறைய ஃபீல்டு இருக்கும். ஸோ தென் ஸோ இஸ் இன் த ஃபாரின் கீ. அப்போ ஃபாரின் கீக்கும் காம்போசிட் கீக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ ரிலேஷன்ல இருக்கும்போது சேம் ஃபீல்டு இங்கே வருது, இதே சேம் ஃபீல்டு இங்கே வருது, ரிலேஷன்ல இருக்கும்போது சேம் ஃபீல்டு வருதுன்னு சொன்னோம். இதுவும் இந்த மாதிரி சேம் ஃபீல்டு திரும்ப திரும்ப டேபிளில் வந்துச்சுன்னா அதை காம்போசிட்னு சொன்னோம். இப்போ அதையே இன்னொரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட காப்பி இங்கே வந்துச்சுன்னா, இதோட காப்பி அப்படியே இதோட ஃபீல்டு ஃபுல்லாக இங்கே வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லிடுறாங்க, அதை ஃபாரின் கீன்னு சொல்லிடுறாங்க. இது சம்டைம்ஸ் ஆக்ட் அஸ் அ காம்போசைட். புரிஞ்சா? புரியுதா புரியலையாப்பா? இன்னும் கிளியராக சொல்லணுமா? புரியுதுல? எஸ் மேம். எஸ் மேம். இது டிரா பண்ணி சொல்லணுமா ஃபீல்ட வச்சு? கிளியரா? ஒன் மார்க் க்வெஸ்சன்ல ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஃபாரின் கீ சம்டைம்ஸ் காம்போசிட்டா இருக்கும், பட் ஃபாரின் கீக்கும் காம்போசிட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஃபாரின் கீ வந்து பிரைமரி கீயோட காப்பியா இருக்கும். ஓகேவா? இதுல இருக்கிற இந்த ஃபீல்டு இப்போ அலெக்ஸ், திவ்யா, துளசி ஃபாரின் கீல இருக்கும், பட் காம்போசிட் கீழே அப்படி இருக்காது, இந்த ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். இதுல அலெக்ஸ், திவ்யா, துளசி இருக்கும்,
இதே சேம் ஃபீல்டு நேம் இன்னொரு டேபிள்ல இருக்கும், ஆனா வேற வேற நேம்ஸ் இருக்கும். சேம் நேம் மேபி இருக்கலாம், இருந்துச்சுன்னா அதை வந்து அது இன்னொரு ஃபீல்டை ஆட் பண்ணி விட்டுக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். பட் ஃபாரின் கீ வந்து இந்த ஃபீல்டோட கம்ப்ளீட் டீடைல் ஒரு காப்பி இன்னொரு டேபிள்ல வந்தா அது ஃபாரின் கீன்னு சொல்லிட்டாங்க. த ஃபாரின் கீ வேல்யூ டு நாட் யூஸ்வலி ஹாவ் டு பி யூனிக், யூனிக்கா இருக்காது, கண்டிப்பா யூனிக்கா இருக்காது. ஏன்னா இதோட காப்பின்னு சொல்றப்ப எப்படி யூனிக்கா இருக்கும், இருக்காதுல்ல. ஃபாரின் கீ வேல்யூ டு நாட் யூஸ்வலி ஹாவ் டு பி யூனிக், யூனிக்கா இருக்காது. ஏன்னா இதோட காப்பி தான் இது. த ஃபாரின் கீ ஆல்சோ நல், எம்டியா கூட இருக்கலாம், ஆனா இதே சேம் இதோட டூப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும், யூனிக்கா இருக்காது ஃபாரின் கீ. புரிய சொல்றது புரியுதாப்பா? இதோட காப்பின்னு சொல்லிட்டாங்க, இதோட காப்பின்னு சொல்லிட்டாங்க ஃபாரின் கீய. அப்ப இதுக்கு இதோட காப்பின்னு வரப்ப டூப்ளிகேஷன் இருக்கும் தானே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனிக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. யூனிக்கா இருக்காது, டு நாட் ஹாவ் டு பி யூனிக், யூனிக்கா இருக்காது. ஏன்னா டூப்ளிகேஷன் வரும், ஃபாரின் கீல டூப்ளிகேஷன் வரும், எம்டியா கூட இருக்கலாம். ஆனா காம்போசிட் கீயில வந்து ஆனா அது யூனிக்கா இருக்கும், யூனிக்கா இருக்கும். காம்போசிட் கீல வந்து த சேம் ஃபீல்டு வரும், பட் த சேம் நேம் வரா, சேம் நேம் வரும் வராமலே இருக்கலாம். டூப்ளிகேஷன் வந்தாலும் அதுல இருக்கிற டீட்டெயில அது கரெக்டா வெரிஃபை பண்ணி சிங்கிள் ஃபீல்டா எடுத்துக்கும். சொல்றது புரியுதா? இப்ப நான் என் டேபிள்லயும் சித்தார்த்தோட நேம் இருக்கு, அர்ஷத்தோட டேபிள்லயும் சித்தார்த்தோட நேம் இருக்கு அப்படின்னா சேம், ரெண்டுமே வந்து சேம் பர்சனா இல்ல டிஃபரெண்ட் பர்சனான்னு வெரிஃபை பண்ணும். சேம் பர்சனா இருந்தா மெர்ஜ் பண்ணிரும் ஃபீல்ட, டிஃபரெண்ட் பர்சனா இருந்ததுன்னா அவங்களோட ஐடியை வெரிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கும். புரியுதா? அட்டண்டன்ஸ் எழுதுறப்போ அப்படிதானே எழுதுவாங்க, சேம் நேம்ல த்ரீ ஆர் ஃபோர் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம ஃபாதர் நேம வச்சு ஐடென்டிஃபை பண்ணி இன்னொரு ஃபீல்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி எழுதுறோம்ல, அந்த மாதிரி கரெக்ட் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் கீ. சூப்பர் கீனா என்ன? சோ இப்ப எப்படின்னா, இப்ப ஒரு நேம் ஃபீல்டே எடுத்துக்கங்களேன், ஒரு நேம் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். இதை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது நான் சொல்றேன் என்னன்ட்டு. An attribute or group of attribute. அப்படின்னா ஒரு காலம் இல்லைனா ஒரு group of காலம், காலம் ஒரே ஒரு காலம் இல்லைனா ஒரு group of காலம், which is sufficient to distinguish every tuple. ஒவ்வொரு டப்புளையும் வந்து செக் பண்ணும், டப்புள்னா ரோ, ஒவ்வொரு ரோவையும் அது செக் பண்ணுது. ஓகேவா? In relation from any other one is known as super key. Each super key is called as a candidate key. நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்றேன். An attribute இல்லைனா ஒரு group of attribute எடுத்துக்கோங்க, ஒரு attribute இல்லைனா ஒரு group of attribute கூட எடுத்துக்கோங்க. Sufficient to distinguish. Sufficient to distinguishனா ஒவ்வொன்னையும் நம்ம தனித்தனியா நம்ம differentiate பண்ணலாம். ஓகே, தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எனி அதர் ஒன் இஸ் நோன் அஸ் சூப்பர் கீன்னு சொல்றாங்க. அது வந்து சூப்பர் கீ, டிஸ்டிங்டா இருக்கு. இதே மாதிரி சேம் இது ரிப்பீட் ஆகல, டிஸ்டிங்டா இருக்கு அப்படின்னா அதை சூப்பர் கீன்னு சொல்றாங்க. ஈச் சூப்பர் கீ இஸ் கால்ட் அஸ் அ கேண்டிடேட் கீன்னு சொல்றாங்க. கேண்டிடேட் கீனா ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதே மாதிரி எந்த டூப்ளிகேஷன் ஃபீல்டு எதுவுமே வரக்கூடாது. இந்த ஃபீல்டு வந்து இது மட்டும்தான், வேற எந்த டேபிள்லயும் இந்த ஃபீல்டு வந்து வரக்கூடாது. இந்த நேம் வந்து இங்க வந்துருச்சுன்னா வேற எந்த டேபிள்லயும் நேம் வரக்கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து சூப்பர் கீ. ஓகேவா? த கேண்டிடேட் கீ செலக்டட் ஃப்ரம் த செட் ஆஃப் சூப்பர் கீ. வைல் செலக்டிங் த கேண்டிடேட் கீ, ரிடண்டன்ட் ஆட்ரிபியூட் ஷுட் நாட் பி டேக்கன். ரிப்பீட்டடா வராது. இப்ப இந்த ஐடி இங்க வந்துருச்சுன்னா இன்னொரு டேபிள் ஐடி வராது, வேற ஐடியா தான் இருக்கும். இந்த நேம் ஃபீல்டு இங்க வந்துருச்சுன்னா இன்னொரு டேபிள்ல நேம் ஃபீல்டு வராது. அப்படி இருந்தா அது சூப்பர் கீ. சொல்றது புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? சரி, ஓகே. இப்ப எல்லாத்தையுமே கிளியரா ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிருங்க. கேண்டிடேட் கீனா நம்ம என்னன்னு சொன்னோம், ஒரு ஒரு ஃபீல்டு இன்வால்வ் ஆகுதுன்னா அது கேண்டிடேட். ஒரு டேபிள்ல இப்ப என்னென்ன ஃபீல்டு இன்வால்வ் ஆயிருக்கு, ஐடி இன்வால்வ் ஆயிருக்கு, நேம் இன்வால்வ் ஆயிருக்கு, ஏஜ் இன்வால்வ் ஆயிருக்கு, சேலரி இன்வால்வ் ஆயிருக்கு, இன்னொரு டேபிள் இருக்கு, அதுலயும் நிறைய ஃபீல்டு வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு ஃபீல்டு ஒரு ஆட்ரிபியூட்டு இன்வால்வ் ஆகுதுனாலே அது கேண்டிடேட்டுன்னு சொன்னோம். பிரைமரி கீ, அதுல பிரைமரி கீன்னு என்ன சொல்றோம்னா,
இப்ப ரெண்டு டேபிள்லயும் காமன் ஃபீல்டு இருந்துச்சுன்னா, ரெண்டு ஃபீல்டுலயும் காமன் ஃபீல்டு இருந்துச்சுன்னா ஒரு ஃபீல்டை நம்ம பிரைமரி கீன்னு செட் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப இது வந்து என்ன பண்ணோம்னா, ரெண்டுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இது ரெண்டும் காமன் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும், ஒரே ஃபீல்டா மெர்ஜ் பண்ணும். இந்த நேமையும் இந்த நேமையும் மெர்ஜ் பண்றப்போ சேம் நேம் வந்தா அதை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி ஒரே நேமா ஆக்கிரும். டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி இன்னொரு ஃபீல்டை வச்சு அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கும். இது வந்து பிரைமரி கீ. இதுல காம்போசைட் கீன்னு எப்ப சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இதுல இந்த டூ ஆர் மோர் ஃபீல்டு, ரெண்டு மூணு டேபிள் இருக்கு, இந்த ரெண்டு மூணு டேபிள்ல சேம் ஃபீல்டு இருக்குனாலே இதை வந்து காம்போசிட் கீன்னு சொல்றாங்க. இப்ப இந்த காம்போசைட் கீல ஏதாவது ஒண்ணு வந்து இந்த பிரைமரி கீயோட காப்பியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரைமரி கீயோட காப்பி இங்க வந்துருச்சு. இப்ப இது போக மீதி இருக்கிறதெல்லாம் காம்போசிட்னு சொல்லிட்டோம். அந்த காம்போசிட்லயும் இந்த பிரைமரி கீயோட காப்பி இங்க அப்படியே அதே நேம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேமா வந்துருச்சு. அப்பனா என்ன செய்வீங்க, அதை ஃபாரின் கீன்னு சொல்றாங்க. ஓகேவா, அது ஃபாரின் கீன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதோட டூப்ளிகேஷன் இங்க இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா காம்போசைட் கீன் நம்ம எடுக்கிறப்போ காம்போசைட்ல என்ன வராதுன்னா டூப்ளிகேஷன் வராது, நல்லா கூட இருக்கு டூப்ளிகேஷன் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுல சூப்பர் கீ அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபீல்டு இப்ப இந்த மாதிரி இப்ப ரிப்பீட் ஆச்சு இல்ல, இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாம எந்த ஃபீல்டு இருக்கோ, இப்ப சேலரி வந்து ரிப்பீட் ஆகல எங்கேயுமே வரல அப்படின்னா இது வந்து என்ன கீன்னு சொல்றாங்க, சூப்பர் கீன்னு சொல்றாங்க. இந்த ஃபீல்டு இதுக்கப்புறம் நீங்க எந்த டேபிள்லயுமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபீல்டை வந்து சூப்பர் கீன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீல்டை இதுக்கப்புறம் நீங்க எந்த டேபிள்லையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர் அபவுட் திஸ்? இது எப்பவும் மறக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப கிளியர் கிளியரா இருக்கணும். இதுல கீனா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்பாங்கப்பா க்வெஸ்சன் வந்து. இது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம், த்ரீ மார்க்ல கேட்பாங்க, த்ரீ மார்க்ல ஃபைவ் மார்க்ல கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ER மாடல். ER மாடல்ன்றது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்தோம், அதுலேயுமே வந்து இந்த ER மாடல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக். இது என்னன்னா என்டிட்டி, ஒரு ரெண்டு மூணு டேபிளோட என்டிட்டியை ரிலேட் பண்ணுவாங்க. என்டிட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு டேபிள் இருக்கு, இன்னொரு டேபிள் இருக்குன்னா இந்த ரெண்டு டேபிளையும் ரிலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து ER மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இது வந்து ஒரு என்டிட்டி அப்படின்னா, இப்போ இது ஒரு காலம் அப்படின்னா இது ஒரு என்டிட்டி, இந்த என்டிட்டியையும் இன்னொரு என்டிட்டியையும் ரிலேட் பண்றது. சாரி, அப்படி இதையும் சொல்லலாம், இன்னொன்னு ரெண்டு டேபிளும் சொல்லலாம். இது ஒரு டேபிள், இன்னொரு டேபிள், இந்த ரெண்டு டேபிளை ரிலேட் பண்றதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, but generally we are using the ER model to know the concept of database design. ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் டிசைனோட மாடல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டேபிள்னா இந்த டேபிளுக்கு ஒரு பர்சனுக்குன்னு சொல்லி இந்த டேபிள் கிரியேட் பண்றாங்க. அவங்களோட இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து டுவெல்த்தோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டுவெல்த்து கிளாஸ் டீச்சர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு கீழே அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட மார்க்ஸு, அவங்களோட பர்டிகுலர்ஸ், இது ஃபுல்லாக நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு என்டிட்டி, இது வந்து ஒரு என்டிட்டி. ஸோ இதே மாதிரி தான் இப்போ அடுத்தது இன்னொரு செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டுவெல்த்து சிஏ இருக்குது, டுவெல்த்து சிஏ குரூப் இருக்குது, இவங்களுக்கும் இதே மாதிரி தான் வரப்போகுது, ஆனால் உள்ளே இருக்கிறது வேறு. அப்படின்னா இன்னொரு என்டிட்டியை நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டுவெல்த்துமே சம் பீரியட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அவங்க ரெண்டு டேபிளையும் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகே, ஜென்ரலி வி யூசிங் த ER மாடல் டு நோ த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ். This model consists of a collection of entities, real world object அப்படினு சொல்றாங்க. Each of these entities will be interconnected with each other. ஒவ்வொன்னு ஒவ்வொரு டேபிளோட கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். With the condition dependencies, one entity is depend with the another. ஒரு ஃபீல்ட் எடுத்தோம்னா அது இன்னொரு இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ல தமிழ் பீரியட், இங்கிலீஷ் பீரியடை டிபெண்ட் பண்ணி தான் சிஏ குரூப் இருக்கு. அப்போ அந்த கண்டிப்பா அந்த ரெண்டு பீரியடுக்கு நீங்க வந்து தான் ஆகணும்.
அப்படிதானே? அப்ப டிபெண்டா தான் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபீல்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ இதோட பேசிக் கான்செப்ட்ஸ், இதுல மெயினா வந்து என்னென்ன கான்செப்ட் வந்து ஆட் பண்றாங்கன்னா, என்டிட்டி, என்டிட்டியோட டைப், காலம், காலம் ஆட்ரிபியூட்ஸ்ன்றது காலம், இது வந்து என்டிட்டிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், என்டிட்டிங்கிறது ஆப்ஜெக்ட், இங்க என்டிட்டினா ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்ல ஒரு டேபிள்னு கூட சொல்லலாம், ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப்னா ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்க ரிலேஷன்ஷிப், எது எது வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னா, இப்ப வந்து ஒன்னே டுவெல்த் சிஎஸ்ஐயும் டுவெல்த் சிஏவையும் எது ரிலேட் பண்ணுது, எந்த ஃபீல்டு வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட், அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மெயினாக பார்க்க போறோம், என்டிட்டி, என்டிட்டியோட டைப்பு, ஆட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். தேர் ஆர் த ஜென்ரல் கான்செப்ட் விச் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் த ஈஆர் மாடல் அண்ட் ப்ரொடியூஸ் த ஈஆர் டு கிரியேட் த ஈஆர் மாடல் அண்ட் ப்ரொடியூஸ் த ஈஆர் மாடல். இந்த கான்செப்டை வச்சு தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டியோட டைப் இதுனா என்ன, அதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நம்ம கிளாஸ் முடிய போகுது, நோ 1 மினிட் தான். சரி, இந்த என்டிட்டி டைப்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம், ஈஆர் மாடலோட பேசிக் கான்செப்ட்ஸ். நான் அந்த இது அனுப்புறேன்னு சொன்னீங்க, செகண்ட் லெசன் பிடிஎஃப், அந்த நோட்ஸ் சொன்னீங்க, இது பிடிஎஃப் பார்த்து தான் எழுதிக்கணும் அதுல இருந்து. இல்ல இல்ல, நீங்க செகண்ட் லெசன் எழுதுனீங்க, நோட்ஸ் எழுதணும். ஆமாமா, அது அனுப்புறேன்னு சொன்னீங்க, நோட்ஸ் வந்து மார்க் பண்ணி அனுப்பி விடுறேன் நான், என்னென்ன क्वेश्चन என்னன்னு சொல்லிட்டு ரெட்ல போட்டு மார்க் பண்ணி அனுப்பி விடுறேன். ஆ ஓகே, மார்க் பண்ணி கொடுத்துட்டா நீங்க அப்படியே பார்த்து நோட்ல காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஆ ஓகே, சரிப்பா, தேங்க் யூ, தேங்க் யூ.